அனைவருக்கும் வணக்கம். நெல்லி மரம் மற்றும் நெல்லிக்கனியில் அடங்கியுள்ள அமானுஷ்யங்கள் பற்றி விளக்கமாக பேசப் போகிறோம். பொதுவாக நெல்லி மரம் வீட்டில் வளர்க்கலாம். வீட்டிற்குள் எந்தவித தீய சக்திகளும் அண்டாது. நெல்லி மரத்தில் விஷ்ணு, பிரம்மன், சிவன் போன்ற மும்மூர்த்திகள் வாசம் செய்வார்கள் என்ற ஒரு ஐதீகம் உண்டு. நெல்லி மரத்தை வீட்டில் வளர்த்தால் எந்தவித தீங்கும் நேராது. சரி, இனி நெல்லிக்கனியை பற்றி பார்ப்போம். நெல்லிக்கனி சாப்பிடும் விதத்தை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்திருக்கிறோம். இந்த பதிவில் அதில் அடங்கியுள்ள முழுமையான பலன்களை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். சித்தர்கள் அருளிய கற்ப மூலிகைகளில் நெல்லிக்கனியும் ஒரு கற்ப மூலிகையாகும். நெல்லிக்கனி சாப்பிடும் பொழுது வாய் முழுவதும் படும்படி சாப்பிட வேண்டும். பல் உறுதி பெறும், பல் பிரச்சனைகள் எதுவுமே வராது. நெல்லிக்கனியை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம், குழந்தைகள் சாப்பிடலாம். நெல்லிக்கனியை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டால் குழந்தைகள் நன்கு வலுவாக பிறக்கும். இளநரை உள்ளவர்கள் காலை வெறுவயிற்றில் ஒரு நெல்லிக்கனி மற்றும் சிறிது கருவேப்பிலை சேர்த்து அரைத்து வாயில் படும்படி சுவைத்து சாப்பிட வேண்டும். நாளடைவில் இளநரை மறைந்து உடல் வலிமை பெறும், மேலும் உடல் பொலிவு பெறும். சக்கரை நோய் உள்ளவர்களும் இந்த முறையை பின்பற்றலாம். முடி உதிர்வு பிரச்சனை உள்ளவர்களும் இந்த முறையை பின்பற்றலாம். முடி செழித்து வளரும். உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் நெல்லிக்கனியை சாப்பிட்டு வந்தால் தேவையில்லாத கொழுப்புகள் குறையும். நெல்லிக்கனியின் சாறு எடுத்து அதில் சிறிதளவு தேன் சாப்பிட்டு வர உடல் உள்ளுறுப்புகள் நன்கு வலுவரும், குடலும் சேர்ந்து வலுவரும். மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் நெல்லிக்கனி சாப்பிட்டால் நாளடைவில் சரியாகும். நெல்லிக்கனி உடலில் உள்ள நரம்புகளை வலுப்படுத்தி நரம்பு தளர்ச்சியை நீக்கும். குடல் புண் உள்ளவர்களும் இந்த நெல்லிக்கனியை சாப்பிடலாம். உடலில் வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றை சீர்படுத்தும். எய்ட்ஸ் நோய் உள்ளவர்களும் புற்றுநோய் உள்ளவர்களும் நெல்லிச்சாறு மற்றும் சோற்றுக்கற்றாழை இரண்டையும் சேர்த்து உள்ளுக்குள் பருகி வரலாம். மேலும் சீந்தில் கொடி கஷாயம் வாரம் ஒரு முறை சாப்பிடலாம். எய்ட்ஸ் நோய் கட்டுப்படும். நெல்லிக்கனி சாப்பிடுவதனால் இரத்த உற்பத்தி அதிகரிக்கிறது, இரத்தத்தை நன்கு சுத்திகரிக்கிறது, கண் பார்வை நோய்கள் நீங்கும், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பொதுவாக இந்த நெல்லிக்கனி யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். தினமும் ஒரு நெல்லிக்கனி சாப்பிடலாம். தினமும் சாப்பிட பிடிக்கவில்லை என்றால் வாரம் இருமுறை சாப்பிடலாம். உடலுக்கு எந்தவித நோய்களும் ஏற்படாது. மேலும் உடல் அழியாமல் நீண்ட நாள் நிலைத்திருக்கும். பொதுவாக நமது சித்தர்கள் உலக பகுதிகளில் பலவிதமான கற்ப மூலிகைகளை பற்றி தெளிவாக பார்த்திருக்கிறோம். இதில் ஏதாவது ஒரு கற்ப மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஏதாவது ஒன்றை அளவோடு சாப்பிடலாம். உடல் அழியாமல் நீண்ட நாள் நிலைத்திருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மேலும் அடுத்தோர் நல்லபடியாக சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.